வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல், 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல், வாக்குப்பதிவு உள்ளிட்ட அனைத்தையும் சிசிடிவியில் கண்காணிக்க உத்தரவு. புதிய உறுப்பினர்கள் மார்ச் 2ஆம் தேதி பதவியேற்பு. மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மார்ச் 4ஆம் தேதி மறைமுக தேர்தல். உள்ளாட்சித் தேர்தலில் தெருமுனை கூட்டம் மற்றும் பேரணிகளுக்கு தடை. தலா 3 பேர் வீதம் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய அனுமதி. உள்ளரங்குகளில் அதிகபட்சம் 100 பேருடன் பிரச்சார கூட்டங்களை நடத்தலாம். சென்னையில் இன்று மாலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் குறித்து ஆலோசனை. தமிழகத்தில் தொடர்ந்து 4ஆவது நாளாக சற்று குறைந்த கொரோனா தொற்று. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. நாளை முதல் 2 நாட்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு. அவிநாசி அருகே பொங்குபாளையத்தில் சிறுத்தை பதுங்கி இருப்பது கண்டுபிடிப்பு. மனிதர்களை கண்டால் தாக்கும் சிறுத்தை சிக்காததால் பொதுமக்கள் அச்சம். காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 இடங்களில் 424 கோடி ரூபாயில் புதிய பேருந்து நிலையங்கள். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தஞ்சாவூரில் தற்கொலை செய்த பள்ளி மாணவியை மதம் மாற்ற முயற்சிக்கவில்லை. அரசியலுக்காக சிலர் அவதூறு பரப்புவதாக தூய இதய மரியன்னை சபை விளக்கம்.